பிரைஸ் தி லார்ட். மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரன் ஜேக்கப் ராஜ்கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் விசுவாசத்தை குறித்து ஆழமான சத்தியத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய விசுவாசத்தின் ஆவி உங்கள் மேல் வரப்போகிறது என்று நாங்கள் நிச்சயமாய் கூறுகிறோம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென். ப்ரைஸ் லார்ட். இந்த வழியில் மகிமை நேரத்துக்குள்ளாக நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறதை கவனித்து வருகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வெளியேற பெற்ற அபிஷேகத்தை வைத்திருக்கிறபடினால நாம் நினைப்பதை விட எண்ணுகிறதை விட மிகவும் அதிகமாக அவருடைய வல்லமை நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. காரணம் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கிற ஆவி விசேஷித்த விசுவாசத்துடைய ஆவியை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த விசுவாசத்தினுடைய ஆவியை உடையவர்கள் எதை கேட்டாலும் என்ன நினைத்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவர்கள் எதை வாயத்திறந்து தேவனிடத்தில் பேசினாலும் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பேற்பட்ட விலையேற பெற்ற ஒன்றை நம்முடைய விலையேற பெற்ற அபிஷேகத்தோடு கூட வைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தின பொழுது நாம் அதை புரிந்து அறிந்து தெரிந்து அவரை உணர ஆரம்பித்த பிறகு நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்ற அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே வந்த பிறகு நாம் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே செயல்பட ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யோவான் 1 அதிகாரத்தில் அவர் தேவனோடு இருந்தாராம். வார்த்தை தேவனோடு இருந்த அந்த வார்த்தை நமக்கு மாம்சமாக பூமியில் வெளிப்பட்டதாம். இப்பொழுது நாம் அந்த விலையேறப்பெற்ற வார்த்தையை நம் வாயினால் உச்சரிக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் மட்டுமன்றி நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய வல்லமை நமக்காக செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தினாலே நாம் வாயில் திறந்து பேசும்பொழுது அப்படியே வாய்க்க ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக இருக்கிறோம் என்று. விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அதை அப்படியே நம்பி பேசுகிறோடைய வாழ்க்கையில் அது ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பிக்கிறது. எதை எதிர்பார்த்து நம்ம பேசுகிறோமோ அதிலே தேவனுடைய வல்லமை முன்பதாக சென்று கோணலை செவ்வையாக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த நாட்களில் நாம் அவருடைய நாமத்தினாலே நாம் பேசுவது எதுவோ அது அப்படியே வாய்க்கும். நாம் கவனிக்கிறோம், எலியா அப்படித்தான் ஒரு முறை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற நான் பேசுகிற வார்த்தை அப்படி எனக்கு பலிக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்திருக்கலாம் ஒருவேளை. அதனால தான் சொல்கிறார், கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து இருந்து வருகிற நான் பேசுகிற என் வாயின் வார்த்தையின்படியே வானத்திலிருந்து ஒரு துளி மழை வராது என்று சொல்கிறார். மழை வராத அளவுக்கு ஒரே ஒரு வார்த்தையினாலே வானத்தை அடைத்து போடுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. 1 ராஜாக்கள் 17:1 அப்பேற்பட்ட ஒன்றை அவர் பெற்றுக்கொண்ட இடம் தேவனுடைய பிரசன்னம் என்று சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கிறவர்கள், நமக்குள்ளே கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் வாயில் திறந்து தேவனிடத்தில் பேசும்பொழுது நாம் நினைப்பது வேண்டுவது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலி அதுக்கு ஒரு உன்னதமான ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணி போகிறார். அற்புதமாய் அவர் வாயத்திறந்து பேசின வார்த்தை பிரகாரமாக அடுத்த 3.5 வருஷம் அவர்களுக்கு மழை வராதபடி வானத்தை அடைத்து போட்டுவிட்டார். ஒரே ஒரு வார்த்தை தான், என் வாயின் வார்த்தை என்று வானத்திலிருந்து ஒரு துளி மழை வராது என்று சொல்லுகிறார். அப்படியே வராமல் நின்று காத்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் மழையை வரவழைக்கும்படியாக ஒரு ஜெபத்தை செய்கிறார். இங்கே ஒரு அற்புதமான எக்ஸாம்பிளை நமக்கு செட் பண்ணுகிறார் எலியா. ஒவ்வொரு முறையும் அவருக்கு தேவை என்று சொல்லக்கூடிய எந்த இடத்திலும் அவர் வந்து நின்று வாய்களை திறந்து பேசினால் அது அப்படியே அவருக்கு நடக்கிறது. அங்கே நம்ம கவனிக்கிறோம், அங்கே ஒரே ஒரு கைப்பிடி மாவு மட்டுமே இருக்கிறது. அதிலே ஒரு அப்பம் சுட்டு சாப்பிட்டு நாங்கள் சாகப் போகிறோம் என்று சொல்லுகிற அந்த ஒரு மகளுடைய வீட்டில் இதே எலியா சென்று ஒரே வார்த்தை சொல்லுகிறார். அதிலே முதல்ல எனக்கு ஒரு அடைய செய்து எனக்கு கொடுங்கள், நான் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பஞ்சகாலம் முழுவதும் ஒரு காலம் ஒரு தேவையும் இல்லாத அளவுக்கு குறைவை நிறைவாக்குகிற தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்று ஒரே வார்த்தையினால் அதை செய்து செய்து காட்டுகிறார். இந்த ஒரு அற்புதமான எக்ஸாம்பிளை தான் இன்று நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் இவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று அற்புதமான ஒரு விசுவாச ஆவியை நமக்குள்ளே வைத்து அதை பேச வைக்க சொல்லுகிறார் நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துடைய பெயராலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலே கேட்பது எல்லாம் வாய்க்கக்கூடிய ஒன்று. அவர் நமக்கு அற்புதமான ஒரு பரிசாக கொடுத்திருக்கிறார். இதான் ரட்சிப்பினுடைய அனுபவங்கள். எலியாவுக்கு இது சாதாரணமாக இருந்தது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் அவர் தன்னை முழுவதுமாக தாழ்த்துகிறார். தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று மலைக்கு மேலே அங்கு ஜெபத்தை ஜெபிக்கிறார். ஜெபித்த பின்பு 7 முறை ஜெபிக்கிறார், மழை வரவில்லை. மழை வருகிற வரைக்கும் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்த உடனே ஒரு கையில் மேகம் பார்க்கிறார். அந்த மேகம் வெகு
விரைவாகவே ஒரு பெரிய ஒரு மழை அந்த இடத்துல இறங்கி வரும்படியாக, ஒரு பெருவெள்ளம் அங்கு இறங்கி வருங்கிற அளவுக்கு பேரிளைச்சலோடு ஒரு மழை வருகிறது. அந்த மழை வரவழைத்த ஒரே ஒரு காரணம் இவர் ஜெபித்த ஜெபம். இன்று நாம் அப்படி ஜெபிக்கணும், அப்படி ஒரு ஜெபத்தை நாம் எப்படி ஜெபிப்பது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் 13 சொல்லுகிறது, நமக்குள்ளே அப்பேற்பட்ட விசுவாச ஆவியை நாம் வைத்து கொண்டிருக்கிறோமா. காரணம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே தேவனுடைய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்தில் 12 நமக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் விசுவாசத்தின் ஆவியுடையதாக இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளே விசுவாசத்தின் ஆவியாய் இருக்கிறபடினாலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது பரிசு ஆவியானவர் கொண்டு எழுப்பின அதே பரிசு ஆவியானவர் நம்முடைய வெளியேறப்பெற்ற சரீரத்தில் இருக்கிறார். நாம் வாயில திறந்து ஜெபிக்கும்போது இது அப்படியே நடக்கும் என்று சொல்லுகிறார். இது நீங்கள் 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாய் பார்க்க முடிகிறது. ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள், நமக்கு என்ன வேண்டுமோ அதை எப்படி பெற வேண்டும் என்று இந்த கிறிஸ்தவத்திலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நமக்கு கொடுத்துருக்கிறார். இது சாதாரண ஒரு ஸ்லாக்கியமே கிடையாது, அநேகருக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒன்று. கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பின்பு நடக்க ஆரம்பிக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, சுகம் விலையேறப்பெற்ற சுகம் உண்டாகிறது, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகிறது, பிஸ்னஸ் உடைந்து போயிருக்கிற பிஸ்னஸ் மறுபடியும் சரியாகிறது, நோய் படுத்த படுக்கையில் இருக்க நோயின் படுக்கை மரண படுக்கையில் இருக்கிற அவர்களுக்கு தேவனுடைய நாமத்தினால் விடுதலை உண்டாகிறது. ஜெபிக்கும் போது இவை எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. வேதத்தில் மார்க்கில் 11 அதிகாரத்தில் 22-23 சொல்கிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேசி அது எங்கே போக வேண்டும் என்று தன் இருதயத்தில் நினைக்கிறானோ அது அப்படியே வாய் திறந்து பேசும்போது அது அப்படியே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உன்னத அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன், ஆனால் எனக்கு எந்த அற்புதம் நடக்கவே இல்லை, எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, எல்லாம் எதை தொட்டாலும் உடைகிறது, எதை தொட்டாலும் ஒரு இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறேன், எதுவுமே செயல்பாட்டுக்குள்ளே பார்க்க முடியாமல் இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக அற்புதம் ஒன்று, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனுக்குள்ள கலந்திருப்பார் என்றால் நாம் சொல்வதெல்லாம் அவருடைய வார்த்தையாக மாற ஆரம்பிக்கும். நமக்குள்ளே அவருடைய ஜீவன் கலக்கும் என்றால் நம் கரங்களாலே தொடுவதெல்லாம் முளைக்க ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும், கிடைக்க ஆரம்பிக்கும், வாய்க்க ஆரம்பிக்கும். காரணம், நமக்குள்ளே அவருடைய ஜீவன் இருக்கிறது. குலோசேரில் சொல்லுகிறார் அற்புதமாக அந்த வார்த்தையில், அவருடைய ஜீவன் நமக்குள்ளே மறைந்திருக்கிறது என்று, நாம் அவரோடு கூட உன்னதங்களை உட்கார்ந்து கொண்டிருக்கோம் என்று எபேசியர் 2:7-8 சொல்லுகிறார். நாம் அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமா? சகல விதமான ஆசீர்வாதத்தால் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறாராம். எபேசியர்ல 1:3 சொல்லுகிறது, அப்பேற்பட்ட அற்புத ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் நினைப்பதையும் கேட்பதையும் நாம் தொடுவதையும் நமக்கு வேண்டியதையும் வாய்க்க பண்ணுகிற ஒன்று நம்மிடத்தில் தேவன் கொடுத்துருக்கிறாராம். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நாமும் அவரும் ஒன்றாக இருக்கும்படியாக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் தான் இவை எல்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கும்படியாக பல முறை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்துருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம கவனிக்கிறோம், நமக்குள்ளே அவர் வந்து தங்கி அவர் நம்முடைய அவயங்களை அவருடைய அவயங்களாய் மாற்றுகிறது தான் அவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு திட்டமாக, இது ஒரு ரகசியம் என்றே பவுல் சொல்லுகிறார். இந்த ரகசியம் கடைசி காலங்களில் வெளிப்படப் போகுது என்று சொல்லுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வந்து தங்கி அவருடைய ஜீவனை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை நம்ம ஆன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ இந்த உலகத்தில் கிடைக்காமல் இருக்கிறதோ அது எல்லாமே மறைவான ஸ்பிரிட் ரலம்குள்ளாக எல்லாம் ஓப்பனில் இருக்கிறது, எல்லாமே நமக்கென்று எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தராக தேவனுடைய ஆவியான நம்ம கண்களை திறக்கிறார். கண்களை திறக்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒவ்வொன்றாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. நாம் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம், புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை எல்லாமே தேவன் வைத்திருக்கிறார் என்று. அடுத்து ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு வேண்டிய யாவற்றையும் இன்னும் நாம் பெறாமலே இருக்கிறோம் என்று. நமக்கு வேண்டியது எல்லாமே இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கிறதை நாம் இங்கே பெறும்படியாக தான் அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். இதனால் தான் விசுவாசின் ஆவி உடையவர்களாகி நாம் வாயில திறந்து அந்த விளையேறப்பெற்ற பிரசன்னத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நாம் இந்த பூமியில் வரவழைக்கும்படியாக தான் அவருடைய அற்புதமான ஒரு பிள்ளைகளாக பூமியில் நம்ம ஆளும்படி கையில் தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
ஆவிக்குரியவனுக்கு தேவன் வைத்திருக்கிறது எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி, ஆவி உலகத்தில் இருக்கிறதை பூமியில் இருக்கிற நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்ம ஆவிக்குள்ளாக வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று தான் சொல்லு. அதனால தான் நம்ம ஜெபிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அதிகமாக ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதனையும் ஸ்தோத்திரமும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமையையும் கட்டவிழ்க்க காத்து கொண்டிருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிறது 1 Corinthians 2:9 பிரகாரமாக, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனிதருடைய இருதயத்திலே தோன்றவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவை அனைத்தையும் ஆவியானவர் தம்முடைய பிரசன்னத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார். தம்முடைய பிரசன்னத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற ஆவியானவர், நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆவியானவரோடு இணைந்து அவரோடு கூட நடக்கிற விதத்தில் இந்த கண் காணாத ஒன்றை கண் காணும்படி செய்ய வைக்க முடியும், காது கேளாத இருக்கிற ஒன்றை காது கேட்கும்படி செய்யக்கூடியதாக மாற்ற முடியும், உணர முடியாத ஒன்றை உணரக்கூடியதாக, அது அனுபவிக்கக்கூடியதாக, அது நம்முடையதென்று ஆளக்கூடியதாக, அது அநேகருக்கு எடுத்து பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாக மாற்ற முடியும் என்றுதான் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து செயல்படுகிற நோக்கம். நமக்குள்ளே ஆவியானவர் வந்ததே இவை ஒவ்வொன்றாக செய்யும்படியாக தான். இதை புரிந்து கொண்டவர்கள் தான் கிறிஸ்து இவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிற ஜனங்கள் என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய வெளியேறப்பெற்ற ஆவி எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய விசுவாசம் எனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் விசுவாசன் ஆவி உடையவனாக இருக்கிற நான் பேசுகிறேன், அதனால் தான் நான் விசுவாசிக்கிறேன், அதனால் பேசுகிறேன். இப்படி தான் நாம் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வந்திருக்கிறது இந்த உலகம் காணாத ஒன்றை நாம் காணும்படி, இந்த உலகம் பெறாத ஒன்றை நாம் பெறும்படி, மற்றவர்களால் இவை பெற்றுக்கொள்ள முடியாத இடத்துல இருக்கிற அந்த விளையற பெற்ற பிரசன்னத்தினால இந்த பூ உலோகத்தில் கட்டவிழ்க்கும்படியாக நாம் அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவை ஒவ்வொன்றாக நம்மிலிருந்து வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் மாற ஆரம்பிக்கிறது, பல பெரிய விஷயங்கள் நம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தேவனுடைய மகிமையை நாம் உணர்ந்து நமக்குள்ளிருந்து அந்த மகிமை வெளிப்படும்படியாக தேவனுடைய பிரசன்னத்தில் அதிகமான நேரத்தை நாம் கொடுக்க படியினாலே பிரசன்னம் நமக்குள்ளே வந்து ஒன் பை ஒன்னாக தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய அதிகாரத்தையும் தேவனுடைய ஆளுகையையும் நம்மை கொண்டு வெளிப்படுத்த செயல்படுகிறது. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. 2 Corinthians சொல்லப்பட்டிருக்கிற 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அதனாலே நீங்கள் உள்ளான மனுஷனின் வல்லமையை பலப்படுங்கள் என்று. உள்ளான மனுஷனின் வல்லமையை பலப்படுங்கள், அப்பொழுது இந்த வெளியான மனுஷனுக்கு தேவையானது எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கவனிக்கிறோம், உள்ளான மனுஷனின் வல்லமையை பலப்படுவது என்றால் தேவனுடைய பிரசன்னத்தில் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, அதிகமாக ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது. மகிமை வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அதிகமான மகிமை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய கிருபையையும் அவருடைய வெளியேறப்பெற்ற செய்த நன்மைகளையும் அவரை நினைத்து துதிக்க தொடங்கும் பொழுது மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கிறதாம். சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக ஸ்தோத்திரங்களாலே கிருபை பெறுகிறதுனாலே மகிமை வெளிப்படும் என்று. இந்த மகிமை வெளிப்பட்ட பின்பு கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டாலே அங்கே ஒரு அற்புதம், அங்கே ஒரு அதிசயம், அங்கே ஒரு அடையாளம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கிறது. இப்பேற்பட்ட வெளியேறப்பெற்ற ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜனங்கள் நாம். அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு இருக்கிறது என்ன என்பதை மற்றவர்களால் பார்க்கவே முடியாது. அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது, காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி பார்க்கிறோம் நாம் என்று. நாம் காணப்படாதவைகளால் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்து அதை நம்ம பயிற்சி செய்வோம் என்றால் அவை அனைத்தும் நமக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கட்டவிழ்க்கப்படும் என்று. தாவீதுக்கு அருள நிச்சயமான கிருபையினாலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களும் ஆளுகையும் ஆளுமையும் நமக்கு கொடுக்கப்படும். இந்த பூமியில் நாம் மிக மோசமான இடத்துல ஒருவேளை இருக்கலாம், மிக மோசமான விதத்தில் நம்ம உபத்திரப்பட்டு கொண்டு இருக்கலாம், அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், அநேகருடைய அதிகாரத்துக்கு கீழாக அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒன்றை தான் நமக்கு தேவன் இப்பொழுது கிருபையாக கொடுத்திருக்கிறார் என்று. இதை நம்ம பயன்படுத்த வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நாம் நித்தியமாக இருக்கக்கூடியதை, தேவனுடைய கரங்களில் இருக்கக்கூடியதை, தேவன் இந்த பூமியை உண்டு பண்ணுவதற்கு முன்பதாகவே நமக்கென்று எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறத
இந்த பூமியில் கட்டவிழ்க்கும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் அங்கே வைக்கப்பட்டிருக்கிற காணப்படாத உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இவ்வுலகத்தில் நாம் கட்டவிழ்க்க முடியும். அதற்காக ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் வைத்தால் எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெபிக்கும் பொழுது காணப்படாத உலகத்தில் இருக்கிறதை இந்த உலகத்துக்கு நம்ம கட்டவிழ்க்க முடியும். நாம் பிறக்கும்போது தேவன் நமக்கு என்னெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் பெற முடியாமல் ஒருவேளை இருக்கும் என்றால் அதை பெற்று எடுக்கக்கூடியதை தான் ஜெபம் நமக்கு கொடுக்கிறது. இதுதான் எலியாவை பார்க்கிறோம். வானத்தை அடைக்கிறார், பிறகு வானத்தை திறக்கிறார், மழை வருகிறது. மறுபடியும் பார்க்கிறோம் எலிசா என்கிறவர், அவர் ஒரே ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். அந்த இடத்துல 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து மீதம் எடுக்க வைத்த இயேசு கிறிஸ்து செய்த அதே அற்புதத்தைப் போலவே இங்கேயும் எலிசா ஒரு அற்புதம் செய்கிறார். தம்மிடத்தில் வந்த ஒருவன் தன்னிடத்தில் கொடுத்த அந்த வார் கோதுமைகளை பெருக பண்ண வைத்து அங்கே இருக்கிற 100க்கும் அதிகமான தம்முடைய சீஷர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒன்றை அங்கே கட்டவிழ்க்கிறார். இதை நாம் பார்க்கிறோம் 2 ராஜாக்களில். அப்படி என்றால் தேவனுடைய மகிமை ஒருவனுக்குள்ளே வரும் என்றால் பலகி பெருகக்கூடியதை நாம் செய்ய முடியும். அந்த அற்புதத்தை நம்மை கொண்டு கட்டவிழ்க்க முடியும் என்று பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஆவிக்குள்ளே நாம் நிரம்பும் பொழுது இப்பேற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களும் தேவனால் நடத்தப்பட முடியும் என்றால் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் வெற்றியுள்ள ஒரு ஜீவியத்தை வாழும்படி நம்முடைய கரங்களை ஆசீர்வதிக்கிற அவருடைய பிரசன்னத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால், ஜெபத்தில் நாம் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணால் அவருடைய பிரசன்னம் நம்ம மேலே வந்து இறங்கும் என்றால், நம்மோடு கூட அந்த பிரசன்னம் தங்கி இருக்கும் என்றால், சொல்லப்பட்டது போல் அவருடைய ஜீவன் நமக்குள்ளே ஒளிந்திருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் நடக்கிற ஒரு இடமே நாம் ஜெபிக்கிற அந்த ஜெப பிரசனத்தில் வாயில திறந்து பேசுகிற அந்த வார்த்தையில் தான் இருக்கிறது. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி கையில் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் ஜெபிக்கும்போது ஒவ்வொரு பிரசனம் வாழ்க்கையில் வெளிப்படும் போது இருக்கிற வறுமை நீங்கும். ஒருவேளை மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறையில், படிப்பில் ஒருவேளை நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தால் படிப்பில் நிறைவான ஒரு இடத்துக்கு வர முடியும். பணத்தேவையில் நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தால், இல்லாட்டி ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து நம்ம ஏமாறுந்தவர்களாக இருப்போம் என்றால், ஒரு இடத்துல நம்ம நம்பிக்கையோடு காத்துக்கொண்டு இன்னும் வராமல் இருக்கும் என்றால், அவை எல்லாவற்றையும் கட்டவிழ்க்கக்கூடியது நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பி ஜெபிக்கிற ஜெபத்திலே மறைந்திருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிறது, எவனாகில் இந்த மலையை பார்த்துன்னு சொல்லுகிறார், யாராக இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும், அவர்கள் ஜெபிக்கிற அந்த விதத்தினால தான் அவைகள் ஒவ்வொன்றும் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:10 சொல்லுகிற அந்த வார்த்தை பிரகாரமாக விசுவாசத்தின் ஆவியை நாம் வைத்து கொண்டிருக்கிறபடினால் அதை பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். அப்படி பயிற்சி செய்கிறவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் அடி பணிய ஆரம்பிக்கும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் ஒவ்வொரு முறையும் வந்து அவர் ஒரு அற்புதத்தை செய்யும்போது இதன் அடிப்படையில் தான் அற்புதம் நடந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் பேதுருவும் பவுலும் கண்டுபிடித்து அவருடைய வாழ்நாளில் அவர்கள் செய்த ஊழியத்த நேரத்தில் இதே இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கும் அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது. இது ஸ்தேவானுக்கும் பிலிப்புக்கும் நடக்கிறது. அதே போல இன்று உங்களுக்கும் எனக்கும் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் நம்ம ஜெபிக்க போகிற ஜெபத்தின் மூலமாக ஒரு அற்புதம் உங்கள் குடும்பத்துக்குள் நடக்க இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு அடையாளம் நடக்க இருக்கிறது. காரணம் பார்த்தீங்கன்னா, காணப்படாத உலகத்தில் இருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த நாளில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்பட போகிறது. ஏனென்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த வெளியேறப்பெற்ற ஆசீர்வாதம் மட்டுமே, இந்த ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு வெளிப்பட இருக்கிறது. சொல்லுகிறார், உள்ளான மனுஷனில் பலப்படுகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இதெல்லாம் சாதாரணமாக கட்டவிழ்க்க முடியும் என்று. நாம் இதைத்தான் இந்த நாளில் பயிற்சி செய்து பார்க்க போகிறோம். இது என்னுடையது என்று எடுத்துக்கொள்ள போகிறோம். சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தகார இருளில் இருக்கும்பொழுது வேறு ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம், வெளிச்சத்துக்குள்ளே வரும்பொழுது வேறு ஒரு வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிச்சத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா வாழ வேண்டிய வாழ்க்கையை தேவன் ஒரு பிக்சராக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பிக்சராக, ஒரு விஷனாகவே எடுத்து வைத்திருக்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய ஆவிக்குள் நிரம்புகிறோமோ அவர்களுக்கு அந்த விஷன்ஸை காட் ரிவீல் பண்ணுகிறார். இங்கே பார்க்குறோம் ஆபிரகாமுக்கு அப்படித்தான், தன்னுடைய சந்ததி எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகுது என்று அவருக்கு சந்ததி இல்லாத பொழுது, குழந்தையே பிறக்காத பொழுதே அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். இதை நீங்கள் வாசிக்க முடியும் ஆதியாகமத்தில் 15 அதிகாரத்தில். அதே போலவே ஈசாக்கு யாக்கோபுக்கும் தேவன் இதே வார்த்தைகளை சொல்லி, உங்களுடைய சந்ததியை நான் இவ்வண்ணமாகவே உயர்த்தப் போகிறேன், ஒரு மிக முக்கியமான இடத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன், அது கானான், அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கிறது, அது இப்பொழுது வேறு ஒரு இடத்துல இருக்கிறது, ஜனங்களை அனைத்தையும் நான் துரத்திவிட்ட பின்பு அது உங்களுடைய மாற்ற முடியும் என்று வரும் காரியத்தை வருவதற்கு முன்பதாகவே அறிவிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கவனிக்கிறோம், நம்முடைய காலத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இதே ஒன்றுதான் அவருடைய ஆவிக்குள்ள நிரம்புகிறவனுக்கு சொல்லுகிறார். உனக்கு என்ன வர வேண்டும் என்பதும், உனக்கு என்ன இருக்க வேண்டும் என்பதும் இப்பொழுது இருக்கிற இந்த கண்களாலே பார்க்க முடியாது.
நீ ஆவிக்குரியவனாய் மாறி ஆவிக்குறி கண்களாய் பார்ப்பீர்கள் என்றால் அவை ஒவ்வொன்றும் உனக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும், அது உன்னுடையதாக மாற ஆரம்பிக்கும். அதனால தான் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவை இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு சொல்லுகிறார். ஆனால் இவைகளை ஆவியினாலே தேவன் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஆவியினாலே நடத்தப்படுகிறவனுக்கு, அதாவது தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கிறவனுக்கு இவை ஒவ்வொன்றும் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். இந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிற ஒன்றைத்தான் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிரசன்னத்தில் நிரம்புகிறவனுக்கு கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தான் காணப்படாது இருக்கிறது இவை தேவனுடைய ஆவில் நிரம்புகிறவனுக்கு கட்டவிழ்க்கப்படுகிறது. இந்த கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக அது ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது, அந்தகார இருளிலே இருக்கிறான். ஆனால் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கிறது. தேவன் இவை அனைத்தும் வரமாகவோ இல்லை வாழ்க்கையாகவோ கிருபையாகவோ அவனுக்கு தேவன் கட்டவிழ்க்கிறார். எங்கே சென்றாலும் வெற்றி, எதை தொட்டாலும் புதிய தொடக்கம், எதை தொட்டாலும் வளர்ச்சி, எதை தொட்டாலும் புதிய ஆரம்பம். இதை பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த தேவனை ஆராதிப்பதனால மட்டும்தானே, இந்த தேவனை துதிப்பதனால மட்டும்தானே, இந்த தேவனை நாம் உயர்த்துவதனால மட்டும்தானே என்று எண்ணி பார்க்கிறான். உண்மைதான், தேவனை நினைத்து துதித்து அவருடைய பிரசன்னத்தில் நிரம்புகிறவர்களுக்கு பரலோகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றும் அவனுக்கு நேராக வர ஆரம்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களை இது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷன் நம்ம கவனிக்கிறோம், ஜாஷ்வா மோசேவனிடத்தில் தேவன் தெளிவாய் பேசுகிறார், உன் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானுக்குள்ளாக கொண்டு போய் விடும்படி உன்னை தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் இதை கொடுக்கிறேன், இதை இந்த மக்களை வழி நடத்து என்று. பிறகு அதே மோசே ஜாஷ்வாவை அழைத்து அவர்களிடத்தில் இந்த பொறுப்பை கொடுக்கிறார். ஜாஷ்வா இடத்தில் தெளிவாக இந்த வார்த்தைகளை சொல்லி பாலும் தேன் ஓடுகிற தேசத்தில் தேவன் கொண்டு போய் விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு உன்னை என்னுடைய இடத்துல அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனும் ஜோஷ்வா இடத்துல பேசுகிறார், நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அது போலவே ஆரம்பிக்கப்படுகிறது அற்புதமான அந்த பயணம். இவர்கள் கானானுக்குள்ளாக காலெடுத்து வைக்கிறார்கள். அப்பொழுது எரிகோ கோட்டையை பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பதாக திறக்கப்படாமல் பூட்டப்பட்டு இருக்கிறது. ஒருவரும் உள்ளே செல்ல முடியவில்லை. உள்ளிருந்து ஒருவரும் வெளியே வராத அளவுக்கு டோட்டல் கம்யூனிகேஷனை கட் பண்ணிவிட்டு ஒருவரும் எந்த வழியிலும் சென்று அந்த எரிகோ கோட்டை எடுக்க முடியும் என்கிற அந்த வழியே இல்லாத அளவுக்கு எல்லாமே அடைத்து போட்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் தேவன் ஒரு அற்புதமான பிளான்ஸ் அங்கே வைத்திருக்கிறார். இந்த பிளான் ஒன் பை ஒன்னாக ஜாஷ்வா மூலமாக அவர்கள் செய்ய போகிற காரியத்தினாலே நடக்க இருக்கிறது. ஆனால் இதில் நம்ம கவனிக்கிறோம், யோசுவா புத்தகத்தில் 2 ஒன்றாம் வசனத்தில் அங்கே இருக்கிற மிக முக்கியமான ஒரு 12 தெரிந்து கொண்டு அங்கே இருக்கிற அதில் 2 மட்டும் வேவுக்காரர்களாக அனுப்புகிறார் எரிகோ கோட்டைக்குள்ளாக. அவர்கள் அங்கே சென்று அந்த இடத்தை வேவு பார்க்கிறார்கள். வேவு பார்க்கும்பொழுது அங்கே இருக்கிற ஒரு பெண்மணி சொல்லுகிற ஒரு ரிப்போர்ட் தான் ஆச்சரியமான ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றின பயம் எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். எப்படி பாருங்கள், நடக்கிறதுக்கு முன்பதாகவே நாம் தேவனால் நடத்தப்படுகிற விதத்தை பார்க்கும்போதே மற்றவர்களுக்கு இது போன்ற எண்ணங்கள் ஏற்படுகிறது. இதுதான் தேவனுடைய செயல், தேவனுடைய விசுவாசத்தின் ஆவியின் செய்கிற செயல். நாம் தேவனுக்குள்ளாக வளரும் பொழுது இவைதான் நமக்கு நடக்கிறது. அநேகர் பார்க்கும்படியாக இதுதான் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு நமக்கு நடக்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் அநேகருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மட்டும் இல்லை, திகிலாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. காரணம் பார்த்தீங்கன்னா, இவர்களில் நாம் இருக்கும்பொழுது ஒன்று கூட நடக்க முடியாது நமக்கு. ஏனென்றால் தகுதியை பார்க்கும்போது நமக்கு ஒரு தகுதியும் இல்லாமல் இருக்கும். நம்முடைய சரீரத்தை பார்க்கும்போது, நம்முடைய படிப்பை பார்க்கும்போது, நம்முடைய பின்னணியை பார்க்கும்போது இந்த இடத்துக்கு நம்மளாம் வரவே முடியாது. இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புது சிருஷ்டி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இதற்கு முன்பதாக இது போன்ற ஒருவன் இல்லவே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் பூமிக்கு வெளிப்படுகிறான் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட். ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது, அவனுடைய நிலைமை மாறுகிறது, அவனுடைய எல்லாம் அவனுடைய கிரவுண்டே மாறுகிறது. அவனுடைய படிப்பிலிருந்து ஆரம்பித்து அவனுடைய அறிவிலிருந்து சிந்திக்கிற சிந்தனையிலிருந்து அவனுடைய திறமையிலிருந்து அவனுடைய ஆரோக்கியத்திலிருந்து அவனுடைய எதிர்காலம் அவனுடைய சரீரம் எல்லாமே மாற ஆரம்பிக்கிற எல்லாம் புதிது ஆயினன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் வந்துவிட்டால் எல்லாம் புதிதாகிறது. புதிதாகும் பொழுது அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒன்றுதான் வேதத்தை வாசிக்கிறவங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிற செயல்கள். அதனால் தான் வேதத்தை வாசிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிரசன்னத்தை மூழ்கி இருக்க வேண்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஏனென்றால் புதிதாய் வந்திருக்கிற இந்த உலகத்துக்குள்ளே தேவன் சிருஷ்டித்து இருக்கிற இந்த புதிய அதிசய அற்புத அடையாளத்தை வைத்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அவன் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பைபிளில் ரொம்ப தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையாக நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கவனித்து அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிரம்புவோம் என்றால் இந்த புதிய வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும்.
அடுத்தது அவை அனைத்தையும் ஆள முடியும். அடுத்தது அநேகருடைய வாழ்க்கையில் நாம தான் ஒரு முன்னோடிகளாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதை கட்டவிழ்க்க முடியும். இதுதான் பூமியிலே அவர் தெரிந்து கொண்ட பிறகு நமக்கு நடக்கிறது. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவரை நாம் அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ ரீக ஆசாரிய சந்ததியாக இருக்கிறோம் என்று. வாவ், எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். இந்த ராஜரீக ஆசாரிய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நடக்கிறது. ஒருவேளை இந்த நாளில் உங்கள் மத்தியில் ஒரு தேவை இருக்கும் என்றால், ஒரு குறைவு இருக்கும் என்றால், ஒரு பலவீனம் இருக்கும் என்றால், ஒரு வியாதி இருக்கும் என்றால் நான் ஜெபிக்கப் போகிறேன். இன்று இந்த வழியில் கர்த்தருடைய ஆவியானவருக்கு இந்த இடத்த நான் கொடுக்க விரும்புகிறேன். அவருடைய பிரசன்னம் இப்பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளே இப்படி நிரம்பி நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு அடையாளத்தை செய்ய காத்து கொண்டு இருக்கிறது. கண்டில் முன் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வழியில் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் நீங்கள் இருக்கிற அந்த இடத்தை நிரப்புவதாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய பிரசன்னம் இப்பொழுது அங்கே வரும்பொழுது ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் அடையாளம் நடக்க இருக்கிறபடினால தேங்க்யூ லார்ட். இந்த வழியில் நமக்கு நன்றி சொல்கிறோம். அப்போ இந்த வழியில் நம்முடைய பிரசன்னம் இந்த குடும்பத்துக்குள்ளாக வருவதாக, இந்த நபர் மீது வருவதாக, எதிர்பார்த்திருக்கிற இந்த குடும்பத்தின் மீது இப்பொழுது இந்த சூழ்நிலையில் வந்து இறங்குவதாக. உன்னுடைய பிரசன்னம் நிரம்பியிருக்கிறபடினால மகிமை கட்டவிழ்க்கப்படுகிறது. உடைய மகிமை அங்கே கட்டவிழ்க்கப்படுகிறதுனால பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறபடினால அப்போ அற்புதம், அதிசயம், அடையாளம் இப்பொழுதே அங்கே நடப்பதாக, உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது தகப்பனே பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறபடினால ஒரு அதிசயத்தை விளைவிக்கக்கூடியவுடைய மகிமை அங்கே வெளிப்படுவதாக. அப்பா, மரித்தோர் உயிர்ப்பிக்கிறோட மகிமை இப்பொழுது இறங்கி வந்து இந்த சூழ்நிலையை, அப்பா, இவர்களை இந்த இடத்துலேருந்து இவங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்து தகப்பனை அதிசயத்தை பார்க்கும்படி செய்யுங்க. ஒரு அற்புதத்தை பார்க்கும்படி செய்ய முடியும், மகிமையை பார்க்கும்படி செய்யுங்க தகப்பனே. அப்பா, வியாதியின் படுக்கலை இருக்கிற இந்த நபருக்கான ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஒரு சுகம் உண்டாவதாக. அப்பா, மரணத்துக்கு எதுவாக இருக்கிற இந்த எல்லா வியாதி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மலமாவதாக ஜீவனை பேசுகிறேன். புதிய ஜீவன் அங்கே உண்டாவதாக, அந்த அவயம் இப்போது புதிதாக மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே வல்லமை இறங்கி வந்து தகப்பனே அந்த கால்களை பலப்படுத்துவதாக. அப்பா, உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரி சுகத்தை கொடுப்பதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த கால்களில் பலன் வருவதனால இப்பொழுது எழும்பி நின்று நடந்து தகப்பனே உம்மை துதிக்கும்படியாக இந்த வழியில் உம்மை பிரசன்னம் அங்கே வெளிப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வழியில் அப்பா கடன் மீது தகப்பனேப்பா உம்முடைய வல்லமின் கரத்தை நீட்டுகிறேன். உம்முடைய வல்லமின் கரத்தை இப்பொழுது நீட்டுகிறேன் தகப்பனே. அப்பா, இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த கடன் இவர்களை விட்டு விலகுவதாக, கடனால் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனைகள், மன முறிவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுதே கட்டப்படுவதாக நான் ஜெபி. அப்பா, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்களை ஆசீர்வதிங்க. அப்பா, பெரியவங்களுக்கு வேண்டிய உன்னதமான பலன் இப்பொழுது அவங்க மேலே இறங்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இவர்களை கவனிக்கும்படியாக வல்லமின் கரம் இறங்கி வருவதாக ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையில் தகப்பனேப்பா, அப்பா, இவர் செய்து கொண்டிருக்கிற இந்த பிசினஸ் தகப்பனே, அப்பா, இப்பொழுது பிரேக் த்ரூவை கொடுப்பதாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒரு இடத்துல போய் முறிந்து நின்று கொண்டிருக்கிற இந்த பிசினஸ் மறுபடியும் தகப்பனே துளிர்க்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். உமக்கு நன்றி சொல்லுங்க தகப்பனே. நம்முடைய பிரச்சனை இப்பொழுது மூடுகிறதுனால அப்பா இந்த சின்ன குழந்தைக்கு தகப்பனே பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா, இந்த குழந்தைக்கு தேவையான விலையே ஏற்பட்ட வல்லமையின் பிரசனம் இப்பொழுது இறங்கி வருவதாக, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வெளியிலிருந்து வர வேண்டிய பணங்கள் தகப்பனே அப்பா இவர்களுக்கு நேராக நோக்கி வருவதாக நான் ஜெபிக்கிறேன். எங்கெல்லாம் தகப்பனே அப்பா இவர்களுக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி தராமல் இருக்காங்களோ தகப்பனே அப்பா, அவர்கள் எல்லோரும் இப்பொழுது இவர்களுக்கு தர வேண்டிய பணங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்து சேருவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த வழியில் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் அற்புதத்தை எதிர்பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுகம், ஒரு பலன், ஒரு புதிய ஒரு ஆரோக்கியம் வருவதாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் நடப்பதாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். க்ளோரி பி டு காட். தேவன் மீண்டுமாய் ஒரு ஆழமான சத்தியங்களை போதகர் ஜேக்கப் ராஜ்கபூர் மூலமாய் நமக்கு வழங்கியிருக்கிறார். நாம் இன்றைக்கு கேட்ட வண்ணமாக அவருடைய ஜீவன் நமக்குள்ளாய் மறைந்திருக்கிறதாம். நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் இந்த நாட்களில் அவருடைய ஜீவன் நம்மிலிருந்து புறப்படுகிற நாட்கள். யோவான் ஒன்றில் பார்க்குற வண்ணமாய் அவருக்குள்ளாய் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த மெய்யான ஒளியானது நமக்குள்ளாய் ஜீவனை கட்டவிழ்த்து பலர் இருளில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் மீண்டுமாய் ஒளிக்குள்ளாய், அந்த வெளிச்சத்திற்குள்ளாய் அழைத்து வருகிற வண்ணமாய் இந்த நாட்களில் வார்த்தைகள் புறப்பட்டு நமக்குள்ளாய் செயல்பட ஆரம்பித்திருக்கிறது. எங்கள் சபையில் தொடர்ச்சியாக இரவு ஜபம், 100 நாள் இரவு ஜபம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இரவு 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பல ஆவிக்குரிய அனுபவங்கள், பல ஆவிக்குரிய மாற்றங்கள் நாங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த நாட்களில் உங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக ஜபம் பண்ண விரும்புகிறோம். திரையில் காணப்படுகிற இந்த எண்ணுக்கு நீங்கள் எப்போது வேணால் எங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபோன் கால் செய்யலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக ஜெபித்து தேவனிடத்தில் விண்ணப்பித்து தேவன் தரும் பதில்களை
உங்களுக்காய் நாங்கள் தர ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோம். பல சாட்சிகள், பலர் எங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது, பல இருள் அகப்பட்டு கொண்டிருப்பதையும் ஓ தேவனுடைய வார்த்தைகள் அவர்கள் வாழ்க்கையில் கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம். எங்கள் சபையானது சென்னை பட்டணத்தில் அம்பத்தூர் பகுதியில் புதூர் என்ற இடத்துல பானுநகரில் 22வது அவனியில் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 10 மணி முதல் இரவு 12 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெபம் நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 2ஆம் வாரத்தில் சனிக்கிழமையில் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் எங்களுக்கு உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். எங்கள் சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 ஆராதனைகள் உண்டு. முதலாவது ஆராதனை காலை 10 மணி முதல் மதியம் 1:30 வரைக்கும், 2வது ஆராதனை மாலை 7:30 9:30 வரைக்கும் எங்கள் சபையில் நடைபெறும். இதனுடைய விவரங்களை எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மேலும் குறிப்பாக எங்களுடைய யூடியூப் பேஜான மிஸ்பா ரிஃபர்மேஷன் சர்ச் பேஜில் பல ஆழமான சத்தியங்கள், போதகர் ஜேக்கப் ராஜ்கபூர் பேசின பல ஆழமான சத்தியங்கள் அங்கு அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. இதை நீங்கள் கேட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஷலோம்.